ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஸ்டீவ் பியா தாங்க. தமிழ் தலைவர் ஸ்டீவ் பியா தான் மேட்ச்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஒரு சில மேட்ச்சுகள் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பி வராங்க. இன்றைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஸ்டீவ் பியா தாஸ் மோதுறாங்க. யூபியா தாஸை பொறுத்த வரைக்கும் கடந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க பெங்களூர் சுப்ளிஸ்க்கு எதிராக. இன்றைய மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் யூபியா தாக்கு ரெண்டு மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் நடக்குதுங்க. ஹைதராபாத்தில் நடந்தால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்றைய மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெற்றவங்க கட்டாயத்தில் இருக்காங்க. யூபியா தாஸ் வெற்றி பெற்றவங்க கட்டாயத்தில் தாங்க இருக்காங்க. ரெண்டு டீமில் அது யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து டேரெக்டாக நாலாவது இடத்துக்கு போயிடுவாங்கங்க. ஏன்னா யூபியா தான் வந்து ஏற்கனவே நாலாம் இடத்துல தாங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா நாலாம் இடத்தை தக்க வச்சுக்குவாங்க. தமிழ் தலைவர் ஜெயிச்சாங்கன்னா நாலாம் இடத்துக்கு போயிடுவாங்க. யூபியா தான் சஞ்சய் தடுத்து வந்துருவாங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஆனால் இந்த இன்னும் யார் ஜெயிக்கிறோமோ அவங்க பிளேஆஃப் போகலாம், தாராளமாக சொல்லலாம். மற்றபடி தமிழ் தலைவர் வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் நமக்கு கிடையாதுங்க. இந்த டீம் தோக்கணும், இந்த டீம் ஜெயிச்சா தமிழ் தலைவர் உள்ளுக்கு போயிடுவாங்க, இந்த டீமால் உள்ளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. இன்றைய மேட்ச்சில் ஜெயிச்சானா டேரெக்டாக உள்ளுக்கு போயிடுவாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நண்பா. இன்றைய மேட்ச்சில் தமிழ் தாஸ் கண்டிப்பாக அட்ராசிட்டியாக வின் பண்ணி தானே அவனு ஒரு 7-8 பாயிண்ட் வித்தியாசம் வின் பண்ணாங்கன்னா பாயிண்ட் நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கூட வரும்பா நண்பா. அந்தளவுக்கு தமிழ் தாஸ் வந்து சூப்பராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2க்குள்ளே நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஜெய்ப்பூர் புனேரியும் அஞ்சு இருக்காங்க. ஏன்னா 3rd இல்லை 4th அந்த ரெண்டு பாயிண்ட்டில் நம்ம ஒரு இடத்துக்கு போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நண்பா. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மேட்ச் வந்து நம்ம சப்போஸ் வந்து வின் லாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஆனால் அடுத்த மேட்ச்சில் ஹரியானா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ஹரியானா வந்து 6 இடத்துக்கு வந்துருவாங்க, நம்ம 7th இடத்துக்கு போயிடுவாங்க. தெலுங்கு 5th வச்சு சாரி டெல்லி வந்து 5th இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால் தமிழ் தலைவர் வந்து ஒரு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ண வேண்டிய வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஹரியானா தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த மேட்ச் நம்ம லாஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் அதுக்கான பிளே ஆஃப் கூறதுக்கான முழு வெற்றி இந்த மேட்ச் கண்டிப்பாக வேணும். இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுன்னா கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ங்க. இந்த மேட்ச்சில் வந்து சாகர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா சாகர் இந்த மேட்சில் விளையாடுறது வந்து தமிழ் தலைவர்ஸ்க்குன்னு ஒரு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விளையாண்டா கண்டிப்பாக தமிழ் தலைவர்ஸ் நல்லாயிருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அபிஷேக் லைட்டாக போன மேட்சில் இன்ஜுரி ஆச்சு, அவர் வேணால் கண்டிப்பாக இந்த மேட்சில் விளையாடுற வாய்ப்பு தாங்க இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு இன்ஜுரியெல்லாம் இல்லை, அதை பற்றி எந்த அப்டேட் நமக்கு வரல. அதனால் வந்து அபிஷேக் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுரேந்தர் கிழவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜெய்ப்பூர் யூபிஏ தாஸில் வந்து விளையாடுறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் அவர் வந்து ஏன்னா அவர் இன்ஜுரினால இருக்கார், கண்டிப்பாக அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது மூலம் வீடியோ வேணும்னா நம்ம சில மகாசேஷன் பக்கத்தில் பிள்ளைங்க. தேங்க்யூ சொல்லு.